Hi guys, welcome to Mano Diaries. Today we are going to go to Attur pakkathula Kadambur Kazhungu Malai falls. இந்த falls வந்து ரொம்ப rare-ஆ தான் தண்ணி வரும். இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா மழை பெஞ்சதுனால இங்க தண்ணி வந்திருக்கு. லாஸ்ட் டைம் போன வருஷம் வந்திருந்தோம். அப்ப வந்து தண்ணி சுத்தமா இல்ல நாங்க வர டைம்ல. மழை பெஞ்சு ஒரு 10 15 நாள் தண்ணி இருக்கும். அதுக்கு அப்புறம் dry ஆயிடுது. சோ இப்ப தண்ணி இருக்கு. கார் பைக் வந்து அங்க முன்னாடி நம்ம போட்டுட்டு இங்க வந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட வராதுன்னு நினைக்கிறேன். அது கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் நடந்து போகணும். தண்ணி இங்க கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. எவ்வளவு தண்ணி இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். இந்த அருவி பேர் வந்து கழுங்கு மலை நீர்வீழ்ச்சி, கழுங்கு மலை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடம்பூர் பக்கத்துலயோ இல்லை ஆத்தூர் வந்துட்டு கேட்டாலோ சொல்லிடுவாங்க மேக்ஸிமம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வியூ. மலைக்கு அடிவாரத்தில் தனியாக ஒரு வீடு, எப்படி தான் இங்கே இருக்காங்கன்னு தெரியல. பயம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாக்டவுன்லாம் போட்டு இங்கேயும் போக முடியாமச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபால்ஸ் வந்து குளிக்கிறது வந்து ஜாலியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபால்ஸ் வீடியோ போட்டு நம்ம சேனலில் ரொம்ப நாளாச்சு. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபால்ஸ் வீடியோ தான் போட்டுட்ருப்பேன். ஓகே வாங்க பக்கத்தில் வந்தாச்சு. வரல நீனே ரெண்டு இறங்கி விட்டு போயிருவேன். என்ன சேட்டை பண்ணுவா மாதிரி போகிற வழியில் வந்து ப்ளூ கலர் ஒயிட் அப்புறம் பிளாக் கலர் கலந்த ஒரு பூச்சி வந்து தண்ணியில் ஓடிட்டே இருந்துச்சு கூட்டம் கூட்டமாக. அது என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் மாதிரி ஒரு சின்ன பழம் இருக்க மரம் ஒன்று பார்த்துருந்தோம். அதுவும் என்ன பழம்னே தெரில, புதுசாக இருந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னது பயம் அது? பால்ஸ் வந்தாச்சு. வழக்கமாக நம்ம அருவிகள்லாம் போகும்போது பார்க்குற மாதிரியே இங்கேயும் வந்து வழித்தடங்களில் வந்து உட்காந்து குடிச்சிட்டு சரக்கு பாட்டில் அங்கங்கே அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய பாட்டில் உடஞ்செல்லாம் இருந்துச்சு. காலில் குத்துனா என்ன ஆகுறது? இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் இப்படியே தான் நிறைய இடங்களில் பண்ணி வச்சிட்ருக்காங்க. அருவி கீழே வந்து தடாகம் மாதிரி இருந்தது. அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து குளிக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் மேலே ஏறணும்னா ஃபுல்லாக பாசி பயங்கரமாக வலிக்கிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மூர்த்தி ஏறி பார்த்து செக் பண்ணிவிட்டு அவன் மேலே ஏறிட்டான். அதுக்கடுத்தது வந்து டேடி ஏறினார். டேடி ஏறும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா வலுக்காமல் இருந்ததுக்காக
அங்கே இருந்த கல்லெல்லாம் எடுத்து ஃபுல்லாக அந்த பாசியெல்லாம் சுரண்டிட்டாங்க. பாறை மேலே இருந்த பாசியெல்லாம் சுரண்டி சுரண்டி அங்கங்கே கால் வச்சு மேலே ஏறிட்டாங்க. அதே மாதிரியே நாங்கள் எல்லோரும் வரிசையாக ஏற ஆரம்பித்தோம். ஸோ எங்கேயாவது நீங்கள் குளிக்க போனீங்கன்னா, இந்த மாதிரி பாசியாக இருக்க இடத்துல பக்கத்தில் ஏதாவது கல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து டார்க் க்ரீனாக இருக்குல்ல, அது வந்து ஃபுல்லாக இந்த லைட் க்ரீன் ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா கொஞ்சம் கால் ஊன்றதுக்கு கிரிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி தான் நான் நின்றுட்டுருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கொடிவேரி போயிருந்தப்போ கூட இதே மாதிரி தான், பாறை வந்து அங்கே இதை விட பல மடங்கு வந்து வலிக்கிட்டு இருந்துச்சு. அதையும் இதே மாதிரியே தேய்ச்சி 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 மெதுவாக நடந்து போனோம். ஸோ நீங்களும் எங்கேயாவது போனீங்கன்னா இதே ஐடியா வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு டேடி சொல்லி கொடுத்தது. ஹாஃப் அன் ஹவரில் வந்து எல்லோரும் குளிச்சுட்டு இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மட்டும் தனியாக சூப்பராக ஜாலியான ஒரு குளியல் போட்டேன். சப்போஸ் மழை காலத்தில் ஆத்தூர் பக்கத்தில் இருக்க கடம்பூர் பக்கம் போனீங்கன்னா, கடம்பூர் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் தூரம் பக்கத்தில் தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். போகும்போது கொஞ்சம் தூரமாக இருந்த மாதிரி இருந்து வரும்போது டக்குனு வந்துட்டோம். வரலாம், வயசானவங்க வந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் போகிற மாதிரி தான் இருக்குது. தண்ணி வந்து வேறு லெவல், வழக்கம் போல் சூப்பராக குளித்தோம் எல்லோரும், நம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. யாருமே இல்லை இன்றைக்கி திங்கக்கிழமை நாள், நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். மற்ற நாள்லாம் வந்து இருந்தால் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஹாப்பி